ஓம் சக்தி. இந்த நாள் தான் தனக்கு என்னும் எண்ணங்கள் நீங்கி அன்பு எல்லைகள் பெருகும் நாளாக அமையட்டும். சக்திகளே, விஞ்ஞான சக்தி மனித குலத்திற்கு நிலையான பயன் தராது. ஆன்மீகம்தான் நிலையான பலன் தரும். ஆன்மீகத்துக்குத்தான் சக்தி அதிகம். ஆன்மீகத்தில் உண்மை உணர்வோடும் தொண்டுள்ளத்தோடும் ஈடுபடும் போது தெய்வ காட்சியை உணர முடியும். அதற்கு அன்னையின் அருள்வாக்கை கேட்போமா? இதோ அன்னையின் அருள்வாக்கு. மண்ணில் தோன்றிய மனிதன் முடிவில் மண்ணுக்குள் தான் போகிறான். மனிதன் பிறக்கும்போது மழலை உள்ளத்தோடு பிறக்கிறான். அவன் வளரும்போது மனமும் மழலை உள்ளமாகவே வளர வேண்டும், வெள்ளை உள்ளமாகவே வளர வேண்டும், மனதில் அழுக்கற்று வளர வேண்டும். ஆனால் மனிதன் அப்படி வளர்வதில்லை, வளர விடுவதில்லை. அப்படி மழலை உள்ளத்தோடு வளர்ந்தால் அந்த மனிதன் மனிதர்குல மாணிக்கமாக ஒளி வீசுவான், போற்றப்படுவான். தீய எண்ணங்களை நீக்கி நல்ல உள்ளத்தோடு வாழும் மனிதனே மனிதர்குல மாணிக்கம். அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய மாணிக்கங்கள் பெருக பெருக அத்தகைய மாணிக்கங்களின் ஒளிச்சேர்க்கையே ஒரு நாட்டின் ஜோதி. அந்த ஜோதியின் பிரகாசம் பெருக பெருக அந்த நாட்டிலும் நிரந்தர சுபிச்சம் பெருகும். அன்னையின் இந்த அருள்வாக்கிற்கு இணங்க ஆன்மீகம் தெய்வபக்தி நிறைந்த மனிதகுலம் உருவாகும் போதே நல்ல சமுதாயம் உருவாகும். நல்ல ஆன்மீக சமுதாயம் உருவாகும் போது அந்த நாடும் செழிப்படையும். ஓம் சக்தி. இந்த ஆண்டு தைப்பூசத்தையொட்டி வருகின்ற காலங்களில் தொற்று நோய், இயற்கை சீற்றம் போன்ற பேராபத்துகளிலிருந்து காக்க மூலிகை அம்மன் சிலை வழிபாட்டை அருளியுள்ளார்கள். சித்தர்பிடத்தில் கிடைக்கும் இந்த மூலிகை அம்மன் சிலைகளை பெற்றுச் சென்று வழிபாடு செய்யவும். மூலிகை அம்மன் சிலைகளை எப்படி வழிபடுவது என்பது பற்றிய காணொளி நமது மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. கண்டும் கேட்டும் பயனடையுங்கள். சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.